யாழ் சுண்ணாகம் கந்தரோடையில் பயங்கரம். அதிகாலையில் வீடு புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்களை அடித்து துன்புறுத்தி கொள்ளை. மூன்று பேர் கைது. பயண கட்டுப்பாடு அமுலில் இருந்த நிலையில் யாழ் சுண்ணாகம் கந்தரோடையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளை கும்பல் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, கோடாரி கத்திகளுடன் முகங்களை துணிகளினால் முழுமையாக மறைத்தவாறு வீடொன்றுக்குள் உள்ளுழைந்த திருடர்கள் குழு வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்களை கடுமையாக தாக்கியும் அச்சுறுத்தியும் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். கந்தரோடை மேற்கு சங்காவத்தை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது. குறித்த வீட்டு உரிமையாளரான வயோதிப பெண்மணியின் மகனின் முதலாவது ஆண்டு திவசம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் வேலைகள் செய்த அசதியில் வீட்டில் இருந்த அனைவரும் உறங்கியுள்ளனர். தற்செயலாக வீட்டின் ஒரு கதவு ஒரு லாக் மட்டும் போட்டு பூட்டியிருந்த நிலையில் குறித்த கதவினை திறந்து வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் நேராக அறைக்குள் சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த கணவனையும் மனைவியையும் தட்டி எழுப்பியுள்ளனர். பின்னர் அவர்களை அங்கிருந்து எழும்பக்கூடாது என கணவனை கோடாரியாலும் தென்னை மட்டையாலும் தாக்கியுள்ளதுடன் அவரது மனைவியையும் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் மனைவி ஐயோ ஐயோ என அவலக்குரல் எழுப்பவே வீட்டின் விராந்தையில் உறங்கிக் கொண்டிருந்த வயோதிப பெண்மணி தனது மகளிடம் என்னம்மா என கேட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த வயோதிப பெண்ணின் குரல் வந்த திசை நோக்கி ஓடி சென்ற திரர்கள் அவரையும் தாக்கி அச்சுறுத்தியுள்ளதுடன் மகளின் கையில் கத்தியால் வெட்டியுள்ளனர். மகள் அணிந்திருந்த 3 பவுன் பெறுமதியான தங்க சங்கிலியை கழுத்தை திருகி இழுத்து அறுத்த திருடர்கள் அணிந்திருந்த 1.5 பவுன் பெறுமதியான கைச்சங்கிலி, 2 மோதிரம், காப்புகள் என்பவற்றையும் பறித்தெடுத்தனர். இதனால் குறித்த பெண்ணின் கழுத்தில் இரத்த காயங்கள் ஏற்பட்டன. அத்துடன் குறித்த வயோதிப பெண்மணியின் மூத்த மகளையும் கடுமையாக தாக்கி அணிந்திருந்த தங்க சங்கிலி, மோதிரம், காப்புகள் என்பவற்றையும் திருடி சென்றுள்ளனர். தாக்குதல் காரணமாக மேற்படி பெண்ணின் கையிலும் காயங்கள் காணப்படுகின்றன. குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கம் அழைப்பு ஊடாக சுண்ணாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சுண்ணாகம் போலீசார் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று விசாரணைகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் குறித்த வீட்டிலிருந்து உடனடியாக யாருக்கும் தகவல் சொல்லக்கூடாது என்பதற்காக அங்கிருந்த 2 கை தொலைபேசிகளையும் திருடர்கள் திருடி சென்று பக்கத்து வளவுக்குள் போட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் கை தொலைபேசிகளில் பதிந்திருந்த அடையாளங்களுக்கு அமைய போலீசாரின் மோப்பனாயின் உதவியுடன் குறித்த வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் அப்பாலுள்ள பகுதியில் சந்தேகத்தின் பேரில் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.